கோவளம் கடற்கரை ஓரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. 10 மணிக்கு மேலே திலீப்பும் கோபிகாவும் காணாமல் போயிட்டாங்க. தொப்புளில் ஆம்லெட் போட்ட பிரபுதேவா, காயத்ரி ரகுராம் தொப்புளில் மண்ணை எழுதி போட்ட பிரபுதேவா. காயத்ரி ரகுராம் பற்றிலாம் நம்ம இப்போ எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா பெரிய இடத்து பிரச்சார பீரங்கி, பாரதிய ஜனதாவின் பிரச்சார பீரங்கி, நடன மாஸ்டர் நடிகை காயத்ரி ரகுராம். போதை கடத்தல் தங்கை நடிகையால் மார்க்கெட் இழந்த தமிழ் நடிகை. மீராமித்துனுக்கு கோர்ட்டு சம்மன், போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீராமித்துன். மகான் படத்தில் வாணிபோஜன் காட்சிகள் நீக்கம். நஸ்ரியா தமிழில் ஒரு படத்தில் இயக்குனர் போய் கேட்குறாரு, ஏம்மா இதில் தொப்புள் காட்டணும், அதுக்கு தகுந்தபடி நான் கேமரா வச்சுக்கிறேன்னு சொன்னோடனே, என்னதே தொப்புளை காட்டணுமா, அதெல்லாம் முடியாது என்று மறுத்தார் நஸ்ரியா. படத்து பேர் நையாண்டி. பார்த்தார் மறுநாள் வேறொரு பெண்ணை தொப்புளை காட்ட வைத்து மிக்ஸ் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு, நஸ்ரியா தொப்புளை காட்டிட்டார், நஸ்ரியா தொப்புளை காட்டிட்டாருன்னு பத்திரிகையில் பரபரப்பாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. உடனே நஸ்ரியா தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார், என்னுடைய தொப்புளை படமாக்கவில்லை, ஆனால் வேறொரு பொண்ணின் தொப்புளை காமிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தார் நஸ்ரியா. விசாரித்த தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனரை விசாரித்தது, ஏங்க பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த சீன் தேவை, கேட்குறேன், நடிக்க மாட்டேன்னு நஸ்ரியா, வேற ஒரு பொண்ணை வச்சு எடுத்துட்டேன், இல்லைன்னா தப்பு என்று கேட்டதும் கேஸ் டிஸ்மிஸ். நஸ்ரியா புகாரை தள்ளுபடி செய்தது தயாரிப்பாளர் சங்கம். இங்கே தமிழ் படத்தில் கோபிகா ஒரு படத்தில் நான் தொப்புளை காட்ட மாட்டேன், நான் ஆபாசமாலாம் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்தார் டைரக்டரும் போனால் போதுன்னு விட்டுட்டார். படத்தின் பெயர் தொட்டி ஜெயா. இந்த படத்தில் கதாநாயகன் எடுத்தார் எஸ்டிஆர் சிலம்பரசன். சிலம்பரசனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கோபிகாட்ட, இந்த பாரு கேமராமேனால காட்ட மாட்டேன் புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே எஸ்டிஆர் அப்படியே கணக்கு போட்டார், ஓ அப்படியா ஓ இஷ்டமானு போயிட்டார். ஆனால் அதே கோபிகா மலையாள படத்தில் திலீப் என்ற நடிகருடன் கோவளம் கடற்கரை ஓரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. 10 மணிக்கு மேலே திலீப்பும் கோபிகாவும் காணாமல் போயிட்டாங்க. விசாரிச்சதில் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கிட்டாங்க என்று தயாரிப்பாளருக்கு தெரிய வந்தது. உடனே பத்திரிகையில் செய்தியாக கொடுத்துட்டார், படப்பிடிப்பிலிருந்து காணாமல் போய் ஹோட்டலில் தங்கிய திலீப் கோபிகா என்று. அதை பற்றி ரெண்டு பேருமே கவலைப்படல. தொப்புளியில் பம்படம் விட்ட கேப்டன். சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யாவின் தொப்புளில் பம்பரம் விட்டார் கேப்டன். இந்த படத்தில் தொப்புளில் பம்பரம் விட்டதற்காகவே பல முறை பார்த்த திரும்பி திரும்பி ரசித்த ரசிகர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள். கேப்டன் எல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை, படம் ஓடிச்சு. ஏன்னா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நடித்த படங்களில் வசூலில் சாதனை பெற்ற படம், அது மட்டும் இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள படம், அதனால் அது ஒரு குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு தொப்புள் பொண்ண தொப்புளில் பம்பரம் விட்டதுன்னு சொல்லி அதை விமர்சகர்கள் இவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் படம் ஓட்டிருச்சு மறந்துட்டாங்க. தொப்புளில் ஆம்லெட் போட்ட பிரபுதேவா. நக்மா முதல் முதலில் காதலன் படத்தில் அறிமுகமானார், அறிமுகப்படுத்தியவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இந்த படத்தின் கதாநாயகன் பிரபுதேவா, அப்போது டான்ஸ் மாஸ்டரும் அவர் தான், கதாநாயகனும் அவர் தான். இதன் காரணமாக வித்தியாசமான காட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக நக்மா தொப்புளில் ஆம்லெட் போட்டார். பிரமாதமான காட்சி அது. தொப்புளில் இதுவரைக்கும் எந்த நடிகையும் ஆம்லெட் போட்டதில்லை, ஒரே நடிகை ஆம்லெட் போட்டது நக்மா தான். எப்படி தொப்புளிலிருந்து வந்த சூடில் ஆம்லெட் போட்டாங்களா என்னங்கிற நமக்கு தெரியாது, படப்பிடிப்பாளருக்கும் சங்கருக்கு தான் தெரியும். ஆனால் தொப்புளில் ஆம்லெட் போட்ட ஒரே நடிகை நக்மா. தொப்புளில் இன்னும் நக்மாவுக்கு ஆம்லெட் போட்ட பெருமையும் பிரபுதேவாவுக்கு உண்டு. காயத்ரி ரகுராம் தொப்புளில் மண்ணை எழுதி போட்ட பிரபுதேவா. காயத்ரி ரகுராம் பற்றிலாம் நம்ம இப்போ எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா பெரிய இடத்து பிரச்சார பீரங்கி, பாரதிய ஜனதாவின் பிரச்சார பீரங்கி, நடன மாஸ்டர் நடிகை காயத்ரி ரகுராம். அவங்க அப்பா பெரிய டான்ஸ் மாஸ்டர் ரகுராம். ரகுராம் மாஸ்டரும் கமலஹாசனும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க, நிறைய நண்பர்கள் வாடா போடா என்று பேசிக்கொள்வார்கள் ரகுராமும் கமலஹாசனும். அப்பேற்பட்ட காயத்ரி ரகுராம் மஞ்சக்காட்டு மைனா
என்ற பாடல் காட்சியில் பிரபுதேவாவுடன் நடித்தார். அதில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காயத்ரி ரகுராம் தொப்புளில் மண்ணை எழி போடுவார் பிரபுதேவா. மண்ணெழி போட்ட நேரமோ என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் காயத்ரி ரகுராமுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. போதை கடத்தல் தங்கை நடிகையால் மார்க்கெட் இழந்த தமிழ் நடிகை, அதான் யாரோ செஞ்ச பாவம் யாரையோ பிடிக்கும், யாரையோ செஞ்ச புண்ணியம் யாருக்கோ சேரும். அந்த மாதிரி சினிமாவில் தமிழில் பல படங்கள், தெலுங்கில் பல படங்கள் எடுத்தவர் நிக்கி கல்ராணி. இவர் தங்கை, புன்னகை அரசி, புன்னகையாலே பலரை கவர்த்து விடுவார் நிக்கி கல்ராணி. எந்த நடிகருடனும் ஜோடி போடுவார், அட்டகாசமாக நடனம் ஆடுவார். சமீபத்தில் நிக்கி கல்ராணிக்கு பட வாய்ப்பே இல்லாமல் போனது. விசாரித்ததில் அவருடைய அக்கா சஞ்சனா செட்டி போதை வழக்கில் சம்பந்தப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார். ஒரு 10-15 நாள் ஜெயிலையும் இருந்துட்டு வெளியே வந்திருக்கார். இதனால் சஞ்சனா செட்டிக்கும் வாய்ப்பு இல்லை. சஞ்சனா செட்டியுடைய தங்கை நிக்கி கல்ராணிக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, எந்த சமயத்திலும் சஞ்சனா செட்டி போதை கடத்தல் வழக்கில் ஜெயில் கம்பி என்ன நேரிடும் என்ற காரணம். அக்கா கறி போதை கடத்தல் வழக்கில் இருக்கல்ல, தங்கச்சி மட்டும் எப்படி நல்லவளாகும், இப்படி ஒரு சென்டிமெண்ட்டு தமிழ் சினிமாவில். இதனால் நிக்கில் கல்ராணி இப்போது படம் இல்லை, கவர்ச்சி பட ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார். மீராமத்தூனுக்கு கோர்ட்டு சம்மன், போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீராமித்துன். சமீபத்தில் விபத்திலெல்லாம் சிக்கினார், சர்ச்சையில் சிக்கினார், பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் மீராமித்துன். பேர் கிடைச்ச அளவுக்கு புகழ் கிடைத்தது, பணமும் கிடைத்தது. அதே சமயத்தில் ஆஸ்பத்திரியும் போய் சிகிச்சை பெற்று கொண்டார். நாக்கு சனி சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாக்கை எப்பவும் அடக்கிக்கணும், பேசுகிறத யோசித்து பேசணும். மீராமித்துன் தேவையில்லாமல் பட்டியல் இனத்தவரை கொஞ்சம் அருவறுப்பாக பேசிவிட்டார். விடுவாங்களா பட்டியல் இனத்தவர்? உடனடியாக மீராமித்துன் மீது போலீஸில் புகார் செய்தார்கள். விசாரித்தவர்கள் பட்டியல் இனத்தவரை எப்படி மீராமித்துன் விமர்சித்து பேசலாம் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீராமித்துன். அரசு தரப்பில் ஜெயித்தால் மீராமித்துன் மறுபடியும் ஜெயில் கம்பிய எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகான் படத்தில் வாணி போஜன் காட்சிகள் நீக்கம். மகான் படத்தில் சீயான் விக்ரத்துக்கு ஜோடியார் நடித்தவர் வாணி போஜன். இந்த படத்தில் வாணி போஜன் 10 நாட்கள் கால் ஷீட் கொடுத்து பல காட்சிகள் நடித்திருந்தார். ஆனால் படம் வெளியான போது வாணி போஜன் நடித்த ஒரு காட்சி கூட படத்தில் இடம்பெறவில்லை. டைட்டிலில் நன்றி வாணி போஜன் என்று அறிவித்திருந்தார்கள். படம் அதிகமான நீளம், 3.5 மணி நேரம் ஓடுனதுனால வாணிபோதன் காட்சிகள் படத்தில் ஒட்டாமல் இருந்ததால் நீக்கப்பட்டு விட்டதாக படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்தார்கள். ஆனால் வாணிபோஜன் தரப்பில் என்னை பழிவாங்கி விட்டார் இயக்குனர் என்று புகார் சொல்லியிருக்கிறார் வாணிபோஜன். வாணிபோஜன் ஒத்துழைப்பு கொடுக்காததாலும் காட்சிகள் நீக்கப்பட்டன என்று ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதில் எது உண்மை என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். பரபரப்பான தகவல்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.